எல்லாம் இந்த சொட்டராய பண்ண வேலைங்க சொல்றா, சும்மா அடிக்காதீங்க. பின்ன ஒண்ணே எல்லாம் டிக்கெட் போட்டு அடிப்பாங்க சொல்றா. நீங்க 2,01,000 ஏலத்தையே குறிச்சீங்களே, அதை என்கிட்ட சொன்னதே இந்த ராமு தான். பாத்தீங்களா, இந்த சொட்டராயி அந்த தேவாங்க பயில செஞ்ச வேலைக்கு இவர் போட்டு அடிச்சிட்டீங்களே. எல்லாம் ஓகேதானே? ஐயோ, நான் கேஷுவலா ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் மாமா. பாத்தீங்களா, கேப்ல இங்கிலீஷ் சொல்றான். அடிச்சு அப்போ போட்டவா போட்டா போட்டா போவேண்டாப்பா. காளி முதலாளி, இவனை கூட்டிட்டு போய் உத்தரம் கொடுத்து படுக்க வை. பாப்பா வா. ஓகே வா, ஓகே வா. நெஞ்சில் சாயாத கட்டாடையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத, எங்க மூஞ்சி கேட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி, மூஞ்சியில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலையே நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி காய்ச்சிருப்பானு போட்டுருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது? ஓ பிகர்மா, ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படியா ராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க? குடியா, அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதானே சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும். இல்லையா பேபி? இங்க பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல, அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆமா, நீங்க என்ன இங்க? இத உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இத வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஒண்ணும் ஆசைப்படுற கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட்டு தான். எந்த ரூட்டு? லவ்ஸ் ரூட்டு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களு. அதுல பெரிய ஒண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கனெக்ஷன் தாண்டி ஒரு உண்டியல் ஒண்ணு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஹேய், என்ன கொடுத்த படத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்கேன். நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்த பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா எங்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அடிக்கலாம். சரி, கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. எவ்வளவு வசிங்கமா இருக்க? டேய், வர வர அவனுடைய இம்சையினால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவ ரூட் விட்டுட்டு இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டுடா. நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா கொடுக்குற, முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. அல்வா கொடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஹோட்டல் கிடைக்கிற ஆளால் ஓடி வரீங்க. டேய், நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கறாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவ ரூட் விடுற விஷயம் உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலங்க இல்லாதவன் என்ன பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தன? அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியா இருக்கே. பொறு பொறு, உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா, இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரா கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லெவல் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளு பொண்ணு கொடுத்தா நீங்க ஆளு பொண்ணு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, பொம்பளை இங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாருன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கையை பிடிச்சி எடுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வரவெல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர்
அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போக போறியா இல்ல பொழப்பு எடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டி, ஐ ஆம் கோயிங் டி, டேக் டி, நெக்ஸ்ட் டு இட் டி. அஜோ முதலாளி அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க? சொன்னது வேற யாரும் இல்ல, என் மகதான். அப்ப அது உண்மையா தாங்க இருக்கு. இருங்க, இப்பவே இந்த நாய நாலு அப்பா அப்பி வீட்டை விட்டு வெளியே போறான்னு துரத்திட்டு வர. நில்லு, என் மக மனசை கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுருவன? அஜோ அவன ஒண்ணும் பண்ணிடாதீங்க முதலாளி, வாய் குழுப்பா ஏதாவது பேசியிருப்பான். மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான உன்ன கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடான்னா அவனையேதான் கல்யாணம் பண்ணிக்குவனு அடம் பிடிக்கிறா, அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி, அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும். முதலாளி ஆள் நல்லவன் தாங்க, மத்தபடி இந்த பணங்காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா தாங்க. அடாத விடுறேன், பணங்காசு அந்தஸ்தை விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பிய கூட்டிட்டு வா, எதுக்கு அவன் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த கூட்டி வரேன். என்ன இது, சாஞ்சு போன குடிக்க மாட்டேங்கிறான். லவ் பண்ணல முதலாளி, ஏன் லவ் பண்ணு? 24 மணி நேரம் லவ்லயே இரு, வேற எல்லாம் கவனிக்காத. என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சே, அதை நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன்னை வீட்டுக்கு வர சொல்லிச்சு தெரியுமா? உன் கல்யாணம் மேட்டர் பேசத்தான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா சொல்றேங்க. பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டிட்டு மேல கட்டு. இந்த காட்டு எருமைங்க இருக்குது, அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி இருக்கு மேட்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னைத்தான் லவ் பண்றேன், உன்னைத்தான் கட்டிக்க வேணும், ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடும்பி பிடிச்சி நாலு அப்பா அப்பி விரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதயம் அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காக தான். அண்ணா ஆனந்த கண்ணீரா, நான் தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கிறே, இல்லைன்னா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பாத வச்சுட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறியே. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு, நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. மறுபடியும் இந்த வீட்டு ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல உன்ன மாப்பிளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா போ, பாத்துட்டு போகிறா. ஜீசஸ், இது ஜீசஸா? அவரையா நீ கூப்பிட்ட? ஏ நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸுக்கு என்ன சம்பந்தம்? ஏ என்னையா பயமுறுத்துற? ஏ நீ யாரு முதல்ல சொல்லு? ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ இடத்த புடிக்க பாக்குறீங்க. நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அது எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிக்கிட்டு இருந்தேன். எத கம்பிய, என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மரியாதைன்னு நினைச்சேன். வேணா மரியாதை வாய முடிக்க வேலை பாரு. ஐயோ ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்சு சோறு அவனு சொல்லணுமா? போடா வேலை பாடுறான், போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சுடும் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாடுறான். இருங்க, அவர்த்த கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படிங்க தெரியும் உங்க அண்ணனை? நானும் நீ வண்டி எடுத்து போங்க சார், பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு சலிச்சுக்கிறேன்? என்ன ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவர்
பேரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 58 பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு அடிக்கிறேன், இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டேலி ஆகாது. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபியட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்தேன், என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்ப ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்னையா நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு, சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் ஆமாப்பா ஜம்முன்னு இருக்கேன், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும், தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வாங்க. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி, வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார், அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா? விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து எங்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திரம் பண்டமெல்லாம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுடி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுறா? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காரு, நடக்காது என்பார் நாய் மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணா, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலையா போகுது? அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம். அவசரப்படாதீங்க, எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும், ரீபில்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா?